அங்க தனியார் பார் வச்சு நடத்திட்டு இருக்கோம். தீபாவளி பர்ச்சேஸ்க்காக டிஸ்ட்ரிக்ட் டாஸ்மார்க் கடவுல பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் வந்து மிடாஸ் கம்பெனியில் மட்டும் டே நைட்டுங்கிற குவார்டர் மட்டும் ஒரு 15 பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் 141 பாட்டிலில் வந்து ரொம்ப தூசி, எறும்பு, புழு, பூச்சி எல்லாம் இருந்துச்சு. நான் உடனே 18ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணேன். 19ஆம் தேதி பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் டிஸ்ட்ரிக்ட் ரெப் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் தூசி இருக்குன்னு சொல்லிட்டு ரீஜனல் மேனேஜர் வரணும். நாங்கள் ரீஜனல் மேனேஜர் வந்து 21ஆம் தேதி வந்து பார்த்துட்டு தூசியெல்லாம் இருக்குது, அழுக்கு இதெல்லாம் இருக்குது, இது வந்து சாதாரண விஷயம், இது ஏற்கனவே இது பாய்சன் தான், இதில் இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஒரு 3 மாதமாக யாரும் வர்றதில்ல, ஒரு 4 பேர் வாமிட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சிசிடிவியில் வச்சுருக்கோம், அந்த 6 மாதம் ஃபுட்டேஜ் வச்சுருக்கோம், வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. இவங்க மிடாஸ் கம்பெனினால எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப பாதிச்சிருச்சு, ஆனால் வந்து அவங்க அதை பெருசுப்படுத்தலை, இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போ நான் தப்பா தப்பு இல்லையான்னு நான் கேட்டதுக்கு, இது சாதாரண விஷயம், நாங்கள் மிடாஸ், எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு லீகலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பேன், நான் லாயரை வச்சு. அதுக்கும் எந்த ரெஸ்பாண்ட் தரல. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு ஒன்றும் மிடாஸ் கம்பெனி மேனேஜருக்கு ஒன்றும் நான் அனுப்பிச்சி விட்டேன், நாங்கள் மிடாஸ், எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து அதுக்கு எந்த ரெஸ்பாண்டும் எனக்கு பண்ணலை. அதனால் 7ஆம் தேதி நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறேன் சார்.